ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயராலே வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் அன்னையாம் திருவையோடு இன்று புனித பவுல் பேதுரு விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடுகிறோம். நம்முடைய கத்தோலிக்க திருவையிலே புனித பேதுருக்கும் புனித பவுலடியாருக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் கத்தோலிக்க திருவையினுடைய தூண்களாக இவர் இருவருமே இருக்கிறார்கள். பேதுரு ஒரு பாறையாக இருந்து கத்தோலிக்க திருவையினுடைய அடித்தளமாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் சான்று பகிர்ந்திருக்கிறார். அதே போல பவுலடியாரும் கூட ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசுவோடு பயணிக்கவில்லை என்றாலும், அவரை காட்சியிலே கண்ட பிறகு ஆண்டவர் இயேசு மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு இறுதி மூச்சு வரை ஆண்டவர் இயேசுவை மட்டுமே ஒப்பற்ற செல்வமாக கருதி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பயணித்ததை பார்க்கிறோம். இந்த பவுலடியார் இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு கிறிஸ்தவமானது வளர்ந்திருக்காது. ஏன்னு சொன்னால், அவர் கற்ற மறைநூல் அறிவை பயன்படுத்தி அவர் ஆண்டவர் இயேசுனுடைய நற்செய்தியை உலகமெல்லாம் கடிதத்தின் வழியாக அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அவர் எழுதிய கடிதங்கள் தான் புதிய ஏற்பாட்டின் அனைத்து நற்செய்திகளுக்கும் அடித்தளமாக இருக்கிறது என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மொழி ஈடுபாட்டோடு புனித பவுலடியார் தன்னுடைய நற்செய்தி பணியை செய்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு விண்ணகம் செல்வதற்கு முன்பாக உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறினார். அந்த பணியை மிகச் சிறப்பாக நேர்த்தியாக இறைவனுடைய திருவிழப்படி தான் பெற்ற அனைத்து விவிலிய அறிவையும் பயன்படுத்தி அவர் மக்களுக்கு எளிமையான முறையில் அறிவித்திருக்கிறார் என்றால், அவர் எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு மீது ஆழமான நம்பிக்கையும் ஆண்டவர் இயேசு விட்டு சென்ற அந்த நற்செய்தி பணியை சிறப்பாக செய்ய வேண்டும்ங்கிற ஆர்வம் இருந்திருக்கிறது. ஒரு கட்டத்திலே ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற விரும்பக்கூடிய ஒவ்வொருவரையும் கொலை செய்ய ஓடி தேடி சென்று கொலை செய்த பவுலடியார், சவுலாக இருந்த பவுலடியார், ஆண்டவ இயேசுடைய குரலை கேட்டவுடன், ஆண்டவ இயேசுடைய இறை அனுபவத்தை பெற்றவுடன் அவர் அந்த கிறிஸ்தவ மக்களுக்காக தன்னுடைய பணியை செய்தார். இயேசு அறியாத மக்களுக்காக தன்னுடைய பணியை செய்தார். எல்லோரையும் ஆண்டவ இயேசுவை அறிய செய்வதற்கு தன்னையே முழுவதுமாக பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியிலும் பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியிலும் செய்ததை பார்க்கிறோம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பேதுரும் கூட ஆண்டவ இயேசுவை மறுதளித்த போதும் அவர் மறுதளித்ததை நினைத்து அவர் மனம் வந்து அழுதார் என்று பார்க்கிறோம். அதன் பிறகு ஆண்டவர் இயேசுவை முழுமையாக பற்றி பிடித்தார். மனம் சோறு விடாமல் தூய் ஆவினுடைய வல்லமையை பெந்தகோஸ்ட் நாளிலே பெற்ற பிறகு எந்த யூதர்களுக்கு அஞ்சி நடுங்கி ஓடி ஒளிந்தவர்கள் பயந்தார்களோ, அதே யூதர்களுக்கு மத்தியிலே சிறப்பான பணியை புனித பேதுரும் கூட செய்தார். எனவே இரண்டு புனிதர்களும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக கத்தோலிக்க திருவை இந்த அளவுக்கு ஆழமாக நம்பிக்கையோடும் ஆழமாக வளர்ந்திருக்காது. ஏனென்று சொன்னால் இருவரும் நம்முடைய திரு அவையினுடைய தூண்களாக இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சோதரே, இந்த இரு புனிதர்களும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? அப்படி விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த இரு புனிதர்களுமே நம்முடைய வாழ்க்கையிலே முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். நாம் எப்படிப்பட்ட சான்றுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்கு இந்த இரண்டு புனிதர்களும் நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், புனித பேதுரு தன்னுடைய பலவீனமானவர், ஒரு ஆர்வக்கோளாறு என்னென்ன செஞ்சாலும் செய்த தவற்றை முழுவதுமாக உணர்ந்து ஆண்டவ இயேசுவின் மன்னிப்பு கேட்டு ஆண்டவ இயேசுக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்தவர். இயேசுவைப் போல தன்னை சிலுவையில் அறைய வேண்டாம், மறக தலைகளாக அறையுங்கள் என்று சொல்லி அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அந்த அளவுக்கு ஆண்டவ இயேசுக்காக தன்னோட ரத்தத்தை சிந்தி சான்று பகிர்ந்திருக்கிறார். திருச்சபையினுடைய முதல் திருத்தந்தையாக இருந்து அவர் சான்று பகிர்ந்திருக்கிறார். அதே போல புனித பேதுரு கூட ஒரு கட்டத்திலே இயேசுவை அறியாதவராக இருந்தாலும் கூட, புனித பவுலடியார் இயேசுவை அறியாதவராக இருந்ததும் கூட அவர் இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு முழுவதுமாக ஆண்டவர் இயேசுவுக்காக தன்னை அர்ப்பணித்தார். தான் வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காகவே என்று சொல்லும் அளவுக்கு ஆண்டவர் இயேசுவுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். நாமும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவை ஏற்றிருக்கிறோம்,
நாம் வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோமா அல்லது இந்த உலகம் சார்ந்தவற்றிற்காக வாழ்கிறோமா? கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து அனைத்தையும் ஒப்பற்ற குப்பை என கருதி இயேசு மட்டும்தான் ஒப்பற்ற செல்வம் என்கிற அந்த ஒரு மனநிலையை பயணிக்கிற போது ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். எனவே புனித பேதுருவைப் போல, புனித பவுலைப் போல நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை அமைத்துக் கொள்வோம், சாட்சிய வாழ்வு வாழ முயற்சி செய்வோம். அப்போ நிச்சயமாக ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஆட்கொண்டு வழிநடத்தும். புனித பேதுருவைப் போல, பவுலைப் போல எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்வை நாங்கள் சார்ந்துள்ள சாட்சிய வாழ்வாக மாற்றிட அருளை தாரும். ஆமென்.